ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி ஒரு சூப்பர் விளாக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு விளாக் பாத்தீங்கன்னா, நான் மார்னிங்ல இருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ராகி சேமியா பண்றேன். இது வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ராகி அப்படின்றதுனால கொஞ்சம் ஹெல்தியானதும் கூட. ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உங்களே எத்தனை பேருக்கு இந்த ராகி சேமியா வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் சர்க்கரையெல்லாம் சேர்த்து சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி பண்ணுறது உங்களெலாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சில பேருக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளிச்செல்லாம் பண்ணுவாங்க. பட் நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். மந்த்லி ஒரு 3 times அது பிரேக்ஃபாஸ்ட்டில் ராகி சேமியா கண்டிப்பாக இருக்கும். சமைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தலையில் எண்ணெய் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால. இது வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே எடுத்த விளாக். அதனால டியூஸ்டே வந்து நம்ம வீட்டில் எப்போயுமே பூஜை இருக்கும். மார்னிங் எப்பயும் குளிச்சுட்டு வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணிடுவேன். ஸோ அதனால் சமையல் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து தான் பூஜை வேலையெல்லாம் பண்ணணும். முதல் நாளே வந்து பூக்காரக்கா வந்து பூவெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. விளக்கு எல்லாமே வந்து இப்போ தான் க்ளீன் பண்ணி வச்சேன் அப்படின்றதுனால அடுத்து புதன்கிழமை தான் வந்து திரும்ப க்ளீன் பண்ணி வைப்பேன். ஸோ எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. நான் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ரெடி பண்ணி முடிக்கணும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. சேமியாவை வந்து ஒரு 3 minutes தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் விட்டுட்டு ஏலக்காய் முந்திரி பருப்பு போட்டு தாளிச்சுட்டு நம்ம வேக வச்ச சேமியாவை அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நாட்டு சக்கரை பிடிக்கணும்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். ஜீனி பிடிக்கணும்னா ஜீனி சேர்த்துக்கலாம். நான் மோஸ்ட்லி வந்து வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை தான் சேர்ப்பேன். பிரேக்ஃபாஸ்ட் பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இதை ஹாட் பேக்கில் மாற்றி வச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிடுற வேலையை பார்க்கணும். சாமிக்கு பூ போட்டுட்டு விளக்கேற்றியாச்சு. இன்றைக்கி பிரசாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதுளை பழம் மட்டும் வச்சுருக்கேன். இப்போதைக்கு வீட்டில் அது தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை மட்டும் பிரசாதமாக வச்சுட்டு சிம்பிளாக அப்படியே சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. அடுத்ததான் இன்றைக்கி பெட் ஸ்ப்ரெட் மாற்றணும். வீக்லி ஒன்ஸ் வந்து நான் எப்போவும் பெட் ஸ்ப்ரெட் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா சாமி கும்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பேன். அதுக்கு ரிப்ளை பண்ணுறது, அடுத்து என்ன வீடியோ ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுட்ருப்பேன். ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த பெட் ஸ்ப்ரெட் சேஞ்ச் பண்ணுற வேலையை வந்து பார்த்துட்ருக்கேன். பெட் ஸ்ப்ரெட் வந்து வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணியும் வச்சுருவேன். ஸோ அடிஷ்னலாக எப்போவுமே வந்து நிறைய பெட் ஸ்ப்ரெட் வந்து இருக்கும், டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம மாற்றிக்கிற மாதிரி. இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் பெட் ஸ்ப்ரெட் சேஞ்ச் பண்ணிடுறதுனால அந்த பெட் ஸ்ப்ரெட் ஜாஸ்தியாக அழுக்காகிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அந்த வீக் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பெட் எப்பயுமே. ஸோ அதனால் முன்னாடி இருந்தே நான் இப்படி தான் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த ஹேபிட்டை வந்து ரெகுலரைஸ் பண்ணிட்டேன். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வீடு எப்போவுமே வாசனையாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா நிறைய சாம்பிராணி தான் வீட்டில் யூஸ் பண்ணுவேன். அது வந்து நிறைய நேரம் வீட்டுக்குள்ளே அந்த வாசனை இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சாண்டலில் ரோஸில் இருக்க மாதிரி வாசனை இருக்கக்கூடிய சாம்பிராணிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய கேண்டில் இருக்கும் இல்லையா, அது வந்து மோஸ்ட்லி வீட்டில் யூஸ் பண்ணுவேன். இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்குது. ஸோ அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அப்படின்றதுனால இந்த வீடியோவில் அந்த டிப்ஸை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து சில வீக்லி கிளீனிங் ருட்டீன் வந்து வச்சுருப்பேன். அதாவது இந்த வாரம் இந்த வேலைகள்லாம் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாகவே வந்து வீடு எப்போவுமே கிளீனாக இருக்கும். அந்த மாதிரி சில வேலைகள் வந்து வச்சுருப்பேன். அது மோஸ்ட்லி சாட்டர்டே தான் பண்ணுவேன். மாதிரி சமையலுக்குன்னு சில வேலைகள் வந்து வச்சுருப்பேன். சமைக்கும்போது அந்த வேலையை ஈஸியாக வச்சுக்கிறதுக்காக சில வேலைகள் வந்து முன்னாடியே பண்ணி வச்சுருவேன். அப்படி பண்ணி வச்சுட்டேன்னா அந்த வீக் ஃபுல்லாகவே எனக்கு சமையல் வேலை பார்க்கும்போது டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் வந்து பண்ணி வச்சுருவேன். அது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் வந்து நம்ம ஷேர் பண்ணுற வீடியோக்கு கீழே ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்படி அரைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் இப்போது எனக்கு வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த டிப்ஸை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ்லேருந்து 30 டேஸ் வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இன்னும் சில சிஸ்டர்ஸ் நம்ம சேனல் பார்க்குறவங்க ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க, நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இஞ்சியும் பூண்டும் வந்து உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுமே ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் எடுத்திருக்கேன். 100 கிராம் இஞ்சி எடுத்தீங்கன்னா 100 கிராம் பூண்டு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இல்லை ஒரு சிலருக்கு வந்து இஞ்சியோட அந்த காரம் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கவங்க 100 கிராம் பூண்டு எடுத்தீங்கன்னா 50 கிராம் இஞ்சி சேர்த்துக்கோங்க, அப்படி சேர்த்துக்கோங்க. இல்லை பூண்டோட ஃப்ளேவர் உங்களுக்கு கம்மியாக தான் வேணும் அப்படின்னா இதை கம்மி பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. நான் பொதுவாக இது ரெண்டையும் ஈக்குவலாக சேர்த்து தான் பண்ணுவேன். அதே மாதிரி ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அதோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். கலர் வந்து மாறாது, இப்போ நம்ம எப்படி அரைச்சி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் அதோட அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம அரைச்சோடனே ஒரு வாசனையோட இருக்கும்ல, அது வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் வந்து ஒரு 1 வீக் தான் எப்போவுமே அரைச்சி வைப்பேன். அந்த 1 வீக்லேயே வந்து மேக்ஸிமம் காலி ஆகிடும். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாரத்துக்கோ இல்லை ஒரு 10 நாளைக்கோ அந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க, அவங்க நல்லா அடிக்கடி இதை அரைச்சி ஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்னா தாராளமாக நீங்கள் 1 மாதம் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து இது ரெண்டையும் சேர்த்துடுறேன் ஒரு மிக்சி ஜாரில். இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு 1-2 அரைப்பட்டா போதும் அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் வந்து ஃப்ளோர் மேட்லாம் எப்படி வாஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. நான் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப எஃபர்ட்லாம் போட தேவையில்லை. இந்த மெத்தடுக்கு நல்லா ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக வாஷிங் சோடா நம்ம எடுக்கிற மேட்டை பொறுத்து சேர்த்துக்கணும். நான் 2 மேட்டு தான் சேர்த்து இன்றைக்கி வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால 2 ஸ்பூன் அளவுக்கு வாஷிங் சோடா, 2 ஸ்பூன் அளவுக்கு நார்மலாக வாஷிங் பவுடர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மேட்டை வந்து அதுக்குள்ளே போட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறம் இதை எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு 1/2 ஹவர் அப்படியே தண்ணியிலே இருக்கட்டும். சமைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரம் நம்ம சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் அது காலியானதே தெரியும். அதாவது ஸ்டாக்கெல்லாம் இருக்கும், திருப்பி அந்த பாக்ஸில் வந்து நம்ம ரீஃபில் பண்ணாமல் வச்சுருப்போம். ஸோ டக்குன்னு ஒரு பருப்பு எடுத்து வேக வைக்க போகிறோம் அப்படின்னா அப்போ பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ உட்காந்து புதுசாக அந்த பேக்கெட் எடுத்து பிரித்து இதில் கொட்டி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா டைமும் வேஸ்ட் ஆகும், தேவையில்லாத டென்ஷன் ஆகும். ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு சமையல் போயிட்டுருக்கும், அது மேலேயும் கவனம் செலுத்த முடியாமல் இதை கடகடன்னு எடுத்து பிரித்து போட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். ஸோ அதனால எப்பவுமே வந்து ஏதாவது திங்ஸ் காலி ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு டைம் கிடைக்கும் போது எல்லாத்தையும் செக் பண்ணி ஒரு தடவை ஃபில் பண்ணி வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். டக்கு டக்குன்னு எடுத்து காலையில் சமைக்கும் போதெல்லாம் வந்து கடகடன்னு எடுத்து வேலைகளை பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த சமையல் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா அப்போ ஒரு தடவை வேணால் பார்ப்பேன் என்னென்ன ஃபில் பண்ணி வைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தேவையானதை ஃபில் பண்ணி வச்சுருவேன். இந்த 5 பெட்டியிலேன்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து அடிக்கடி காலி ஆகிடும், ஏன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால. ஸோ அதனால இது மட்டும் அப்பப்போ செக் பண்ணி வச்சுக்குவேன் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகா வத்தல்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் மிளகா வத்தல் வந்து போட்டு வைக்கணும். அப்புறம் கொஞ்சம் கடுகு இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் காலி ஆக போகுது. ஸோ அதனால அதையும் ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். அஞ்சரை பெட்டியில் எப்பவுமே மஞ்சள் தூள் வந்து லாஸ்ட் ஆகிற வரைக்கும், அதாவது காலி ஆகிற வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து நல்லது கிடையாது. நம்மளுக்கு சமையலுக்குமே டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு பேக்கெட்டை பிரிச்சுட்டு இருக்கணும். ஸோ அதுவும் கூட
அதனால எப்பவுமே மஞ்சள் வந்து நிறைஞ்சிருக்க மாதிரி பாத்துக்கோங்க. உள்ள வந்து அஞ்சரை பெட்டிக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து சின்னதா ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேல அதெல்லாம் ஃபில் பண்ணிருப்பேன். ஏன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது எப்படியும் இதுல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சிந்ததான் செய்யும். சோ அது மாதிரி சிந்தும் போது அடிக்கடி இந்த அஞ்சரை பெட்டி எடுத்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா அந்த டிஷ்யூ பேப்பரை மட்டும் எடுத்து வெளியில போட்டுட்டு திருப்பி ஆர்கனைஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சோ அந்த கிளீன் பண்ற வேலை வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாகும். அதனால சின்ன டிஷ்யூ பேப்பர் வந்து இதுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். இப்போ பாருங்க கிட்டத்தட்ட 1 hour மேலே ஆயிடுச்சு. அந்த தண்ணியிலே அந்த மேட்டோட அழுக்கு எல்லாமே வந்துருச்சு. ஸோ சிம்பிளாக இப்போ வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட் போட்டு இதை ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துருவேன். அந்த கம்ஃபர்ட் போட்டு வாஷ் பண்ணுறதுனால நம்ம காஞ்சதுக்கப்புறம் ஃப்ளோரில் போட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப நாள் வரைக்கும். ஸோ சிம்பிள் இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் மேட் வாஷ் பண்ணுறதுக்கு. அப்புறம் நம்மளோட சேனல் ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. சிஸ்டர், நான் வந்து என்னோட வேலைகளை, அதாவது ரெகுலராக பண்ணக்கூடிய இந்த சமையல் வேலைகள்லாம் வந்து மார்னிங்கே முடிச்சிருவேன், அதுவும் கொஞ்சம் ஏர்லியராகவே முடிச்சிருவேன். ரெண்டு பசங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் பசங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மிச்சம் இருக்கக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிவி பார்க்கறதுல இல்லை மொபைல் யூஸ் பண்ணுறதுலே வந்து வேஸ்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து அந்த டைமை ப்ரொடக்டிவாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து உங்களோட லைஃபோட எப்படி கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து ஆல்ரெடி கற்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதில் வந்து ரொம்ப தெளிவாக எல்லா விஷயங்களுமே தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கலாம். நீங்கள் அங்கேருந்து பக்கத்தில் போய் கற்றுக் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஆன்லைன் கோர்சஸே வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரியும் இருக்கும், அது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் கோர்சஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். இல்லை நீங்கள் பக்கத்துலேயே வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து டிசைன் பண்ணி கொடுக்க முடியும், ஸ்டிச் பண்ணி கொடுத்தா சேல் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட்டடாக நிறைய கோர்சஸ் இருக்கும், அதை வந்து கற்றுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆரியோ இல்லை எம்ப்ராய்டரியோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டிச்சிங்கில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அப்டேட்டடான கோர்சஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் அந்த பிஸ்னஸ் வந்து சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி உங்களால் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னா பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். இல்லை எனக்கு ஏர்ன் பண்ணுறது வந்து பெருசாக தோணலை, வீட்டில் வந்து இருக்க டைம் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட வீட்டை வந்து நல்லா அழகாக வச்சுக்கிறது, வீட்டை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது, க்ளீனாக வச்சுக்கிறது, இந்த மாதிரியான டைமுக்கு வந்து நீங்கள் நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படி வந்து ஒவ்வொரு ரூம்ஸாக நீங்கள் அழகாக வச்சுக்கிறது அதுக்கான டைம் வந்து நீங்கள் ஒதுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதில் டைம் போகிறதே தெரியாது. உங்களுக்கும் வந்து ஒரு மாதிரி அந்த டே வந்து ப்ரொடக்டிவாக இருந்த மாதிரியும் இருக்கும், வீடும் வந்து ரொம்ப அழகாக பளிச்சுன்னு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீட்டை ஆர்கனைஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் காட்டலாம். இல்லை நான் வீட்டில் வந்து ஆல்ரெடி நீட்டாக தான் வச்சுருக்கேன், பசங்களை பார்த்துக்கிறேன், ஹஸ்பண்டை பார்த்துக்கிறேன், மிச்ச டைம் வந்து உங்களுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு ஹெல்த்தியான டயட் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த மாதிரி டயட்லாம் ஃபாலோ பண்ணும்போது நாளைக்கு என்ன சாப்பிடணுமோ அதை முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அடுத்த நாள் வந்து என்ன ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி யோசிக்கும் போது அதுக்கான ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணும்போது அதிலே வந்து கொஞ்சம் டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கான டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுவீங்க, உங்களோட ஹெல்த்தையும் வந்து நீங்கள் நல்லா வச்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். இல்லை யோகா பண்ணுறது, வாக்கிங் போகிறது, இந்த மாதிரி உங்களை கொஞ்சம் என்கேஜ்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். முன்னோட்டோன்னா ஒரே வேலையே நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும், டைம் போகிறதே இல்லாமல் எப்போ பாரு மொபைல் பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி புதுசாக ஒரு விஷயத்த நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி போரிங்காக இருக்காது. இல்லை உங்களோட மேரேஜ்க்கு முன்னாடியோ இல்லை மேரேஜ்க்கு அப்புறமோ ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சி பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, வீட்டை பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கற்றுக்காமல் விட்டுட்டீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள்.
அதுக்கு வந்து இப்போ டைம் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா அந்த கோர்சஸ்லாம் வந்து புதுசா கத்துக்கலாம். இல்ல புதுசா ஒரு லாங்குவேஜ் வந்து கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை கூட இந்த டைம்ல வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட டைம் வந்து ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி டிவி பார்க்குறதுலையோ மொபைலில் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுலையோ கவனம் வந்து போகாது. இதுக்கே வந்து உங்களுக்கு டைம் சரியாக இருக்கும். அப்புறம் ஒரு ஃப்ரீ டைமில் நீங்கள் உங்களோட மொபைல் பார்க்குறது டிவி பார்க்குறது அப்படின்னு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள். இது வந்து உங்களுக்கு எந்தளவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இமெயில் போட போகிற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.